இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 5:9 நாம் வாசிக்கிறோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த வருத்தப்பட்டான், மிகுந்த வேதனைப்பட்டான். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அக்கினி பொறி மேலே பறப்பது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையிலே துன்பத்தின் நடுவிலே நடந்து துயரத்தின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராயிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை வருத்தங்களும் சோர்வுகளும் வேதனைகளும் நிறைந்த ஒரு அனுபவம் உடையதாக நீ காணப்படலாம். ஆனால் இவைகளின் மத்தியிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன், என்னுடைய காரியங்களை குறித்து நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லுவேன், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்குள்ளே செய்கிறார். நாம் இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே ஒப்படைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், அவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். வருத்தமும் சோர்வும் நிறைந்த வாழ்க்கையிலே நின்று கொண்டு இருக்கிறவர்களுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தேடவும் அது நிமித்தமாய் நீர் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ஆண்டவர் தாமே கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும், மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.